நமது முன்னாள் காதலியை விலக்கி வைத்து அவளுக்கு நீங்கள் தேவை என்பதை புரிய வைப்பதை யாரும் விரும்புவதில்லை. உங்கள் முன்னாள் காதலி உங்களை புறக்கணித்து சென்றார். உங்கள் மனதை புண்படுத்திவிட்டு உங்கள் உறவை துண்டித்துவிட்டு சென்றார். அப்பொழுது உங்கள் ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறிவிட்டது. இதன் அர்த்தத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருவரும் நிறைய நாட்கள் உங்கள் உறவில் ஒன்றாக இருக்கவில்லை. எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவில் இருவரில் ஒருவர் எப்போதுமே மிகையான ஆற்றலை கொண்டிருப்பார்கள். அதாவது காதலன் காதலியையோ அல்லது காதலி காதலனையோ அவர்கள் சொல் கேட்கும்படி வைத்திருப்பார்கள். அதாவது இருவரில் ஒருவர் கை மட்டுமே ஓங்கியிருக்கும். அவர்கள் மற்றொருவரை குறைத்து இடைபோடுவதும் அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துவதுமாக இருப்பார்கள். ஒருவர் மற்றொருவரை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அவர்கள் உறவில் பொறுப்பற்று அலட்சியமாக இருப்பார்கள். உறவுகள் பலமிழந்து விரைவில் பிரிந்து விடுவதற்கான காரணங்களில் இதுவும் மிக முக்கியமான காரணமாகும். பிரிந்து செல்வதற்கான காரணம், உங்கள் காதலி உங்களை விட்டு பிரிந்து செல்லும்போது உங்கள் உறவின் வலிமை மாறிவிடுகிறது. உங்கள் காதலி உங்களை பிரிய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கான காரணம் உங்கள் இருவரின் உறவின் மேல் இருக்கும் மதிப்பு, நம்பிக்கை, ஈர்ப்பு, அன்பு, முக்கியத்துவம், இது அனைத்தும் பொய்யாகிவிடுகிறது. நீங்கள் இருவரும் ஒன்று என்று நினைக்கும் நிலைமை மாறி உங்களை விட்டு பிரிந்து எந்த முடிவையும் அவள் தனித்து எடுக்க முழுவதுமாக தயாராகிவிட்டார் என்று அர்த்தம். அவர் உங்களை காதலித்த நாட்களில் அவர் சந்தோஷமாக இல்லை என்று அவள் குறிப்பிடலாம். இந்த உறவு அவளுக்கு சந்தோஷத்தை தரவில்லை என்று குறிப்பிடலாம். ஆகையால் அவள் உங்களை விட்டு போவதாக கூறலாம். அது உங்கள் உயிரை உறிஞ்சி எடுப்பது போல் உங்களுக்கு வருத்தத்தை தரலாம். உங்கள் காதலி அவள் உறவுக்கென்று ஒரு கட்டுப்பாடு வைத்திருப்பதாகவும் அந்த கட்டுப்பாடுகளின்படி உங்களை விட்டு விலகி செல்வது அவளுக்கு மகிழ்ச்சி தருகிறது என்றும் நீங்கள் இல்லாமல் அவளால் வாழ முடியும் என்றும் கூறுவார்கள். இதற்கு காரணம் நீங்கள் அவரை விரும்பியதை விட அவள் உங்களை குறைவாக விரும்பியிருக்கிறார் என்று அர்த்தம். உங்கள் அன்பின் தேவையும் உங்கள் தேவையும் இனி அவளுக்கு தேவையில்லை என்று அவள் கூறுவாள். நீங்கள் அடையும் பாதிப்பு என்னவென்றால், இது உங்களுக்கு சரியான உறவு அல்ல, ஆனால் இதை உங்களால் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் நீங்கள் உங்கள் காதலியை தேடி கண்டுபிடிக்க பார்க்கிறீர்கள். அது உங்களால் முடியவில்லை என்றால் மிகவும் மனமுடைந்து விடுகிறீர்கள். அவள் இல்லை என்றால் நீங்கள் மிகவும் ஏக்கமடைவீர்கள். உங்களுக்கு அவள் மிகவும் முக்கியம் என்று அவளுக்கு நீங்கள் புரிய வைக்க நினைக்கிறீர்கள். அவள் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்று அவளிடம் கெஞ்சுகிறீர்கள். ஆனால் அவள் உங்களை மேலும் காயப்படுத்திவிட்டு விலகி செல்கிறாள். பின் அவள் உங்களிடம் உங்களை விட்டு அவளால் வாழ முடியும் என்று உங்களை விட்டு இன்னொரு காதலரை அவளால் தேடிக்கொள்ள முடியும். அவர்தான் அவளுக்கு முக்கியம் என்றும் உங்களை காயப்படுத்துகிறார். அடுத்து உங்களை புரிய வைக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அதனால் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள், மனமுடிந்து போகிறீர்கள். அதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்கிறீர்கள். மேலும் உங்கள் மனம் அமைதியடையாமல் மறுபடியும் உங்களின் காதலியை தேடுகிறீர்கள். அவளுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பி விடுகிறீர்கள். அவளுக்கு உங்களால் எவ்வளவு செய்திகளை அனுப்ப முடியுமோ அவ்வளவு செய்திகளை அனுப்புகிறீர்கள். அடிக்கடி அவளை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் அவளின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். அவளின் மன மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள். அவளிடமிருந்து உங்களுக்கு பதில் செய்து வரும் எனவும் அவளிடமிருந்து உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு வரும் எனவும் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை, அழைப்பும் இல்லை. அது உங்களுக்கு மேலும் சஞ்சலத்தை உண்டாக்குகிறது. இதன் பிறகு சூழ்நிலையை புரிந்து கொள்கிறீர்கள். இதன் பிறகு நீங்கள் அவளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வதை கைவிடுகிறீர்கள். உங்கள் மனம் மெல்ல மெல்ல சூழ்நிலையை உணர ஆரம்பிக்கிறது. காரணம், நீங்கள் செய்த அனைத்து செயல்களும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு செய்த செயலாகும். தற்பொழுது நீங்கள் அதனை சிறிது சிறிதாக உணர முயற்சி செய்கிறீர்கள். உங்களின் நிலைக்கு வருகிறீர்கள். காரணம், உங்கள் காதலி உங்களை விட்டு பிரியும் நேரத்தில் நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தும் தவறு, நீங்கள் கையாண்ட விதம் தவறு என்று உங்களுக்கு புரிகிறது. உங்கள் காதலி உங்களை விட்டு விலகி செல்ல முடிவெடுத்த பின் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் காதலியை மீண்டும் உங்களை தேடி வர வைப்பது. எப்படி உங்களின் முக்கியத்துவத்தை அவருக்கு மறுபடியும் புரிய வைப்பது? எப்படி உங்கள் மீதில் உள்ள வெறுப்பு மாறி மறுபடியும் உங்கள் மேல் காதலி மலரச் செய்வது எப்படி? இது மட்டுமே. உங்கள் காதலி உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு காரணம் உங்களின் மேல் உள்ள அன்பு ஈர்ப்பும் போய்விட்டது. உங்கள் மேல் ஒரு சலிப்புத்தன்மை வந்துவிட்டது. நீங்கள் இல்லாமல் அவரால் மிகவும் இன்பமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. அதனால் உங்கள் காதலி உங்களை விட்டு பிரிய முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. நீங்கள் உணர்த்த வேண்டியது என்னவென்றால், இந்த நேரத்தில்தான் உங்கள் உறவின் சக்தியை உங்கள் காதலிக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். இதற்கான முயற்சி இதற்கு முன்பு நீங்கள் செய்தீர்கள். அதுதான் உங்களை மிகவும் காயப்படுத்தியது. அதற்கு காரணம், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். அதன் காரணமாக பொறுமையை கைவிட்டு விட்டீர்கள்.
இதற்கு உடனடி தீர்வை எதிர்பார்க்கக்கூடாது. உங்களின் காதலி உங்களை பிரிய முடிவெடுத்த பின் நீங்கள் உங்களின் காதலியை தேடக்கூடாது. அவளுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்க முயற்சிக்க வேண்டாம். அவளுக்கு செய்தி அனுப்ப வேண்டாம். உங்களின் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண நினைக்காதீர்கள். அவசரப்படாதீர்கள். காரணம், நீங்கள் அவர்களை தேடி செல்லும்போது அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உங்கள் காதலியை போகவிடுங்கள். உங்கள் காதலி இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகவும் நன்றாக சந்தோஷமாக வாழ முடியும் என்று கூறுங்கள். உங்களால் உங்கள் காதலி இல்லாமல் இந்த உலகத்தை ரசிக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கூறுங்கள். இப்படி கூறும்பொழுது உங்கள் காதலிக்கு உங்களை பற்றி நினைப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள அவள் விரும்புவாள். உங்களை தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ள நினைப்பாள். இப்பொழுது உங்களின் மனநிலையை காண்பிக்கவும். அதாவது, நீங்கள் அவளுக்கு உடனடியாக பதில் அனுப்பாதீர்கள், தாமதமாக பதில் அனுப்புங்கள். நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதாக, உங்களுக்கு வேறு வேலைகள் இருப்பதாகவும், அந்த வேலைகளுக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் அவளுக்கு தெரியப்படுத்துங்கள். அவள் இல்லாமலும் நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறீர்கள், நீங்கள் மிகவும் இன்பமாக இருக்கிறீர்கள் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அவள் ஆச்சரியப்படத் தொடங்குவாள், உங்களை புரிந்து கொள்ள தொடங்குவாள். காரணம், நெருங்கினால் விலகி போவது, விலகினால் நெருங்கி வருவது, இதுவே சிலரின் இயற்கையான குணமாகும். அடுத்து நாடகம் போன்று இருக்கும். சில பெண்கள் தன் காதலனை விட்டு விலகி செல்வது போல் நடிப்பார்கள். காரணம், அவர்கள் உங்களை சோதிக்கிறார்கள். ஏனென்றால், அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து இருக்கும் சூழ்நிலையில் கூட நீங்கள் திடமாக இருக்கிறீர்களா, மன உறுதியோடு தைரியத்தோடு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களா, எந்த சூழ்நிலையும் தன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரு உறுதியான ஆணாக இருக்கிறீர்களா என்பதை சோதிக்க சில பெண்கள் விலகி செல்வது போல் பாசாங்க செய்வார்கள். இதற்கு காரணம், உங்கள் காதலி உங்களை மேலும் மன உறுதி உள்ளவராக மாற்ற முயற்சிக்கிறார். பிறகு அவர்கள் திரும்பி வரும்பொழுது நீங்கள் அவர்களுக்கு முன்பு இருந்ததை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா, அதிக மதிப்பு கொடுக்கிறீர்களா என்பதை எதிர்பார்க்கின்றார்கள். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், உங்கள் காதலி உங்களை விட்டு பிரிந்து சென்ற பின் நீங்களும் அதிக உறுதியோடு மன உறுதியுள்ள ஒரு மனிதனாக ஆற்றல் பெறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இருவரும் மறுபடியும் இணையும் போது யார் அதிக ஆற்றல் வாய்ந்தவராக இருப்பீர்கள், யார் மற்றவரை கட்டுப்படுத்துவீர்கள், யார் அதிக அன்பு காட்டுவீர்கள், யார் உங்கள் உறவை பலப்படுத்துவார்கள், ஒருவேளை உங்கள் காதலி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்க முடிந்தால், யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படாமல் இருந்தால், நீங்கள் ஒரு உறுதியான மனிதராக ஆகியிருந்தால், உங்கள் காதலிக்கு உங்களின் மேல் முன்பு இருந்ததை விட அதிக அன்பும் காதலும் அர்ப்பணிப்பு குணமும் உண்டாகும். ஒரு பிரிவுக்கு பின் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தால் அந்த உறவு நீண்ட நாளைக்கு உறுதியாக இருக்கும். பிரிவு என்பது உறவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும். அடுத்து சில வரைமுறைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான பிரச்சனைகளை குறைப்பதற்கு, உங்கள் காதலியிடம் பழகுவதற்கு சில அணுகுமுறைகள் உண்டு. நீங்கள் உங்கள் காதலியிடம் தொலைபேசியில் குறைவாக பேசுங்கள், மின்னஞ்சல் மூலம் குறைவாக உரையாடுங்கள். முக்கியமான விஷயங்களை தொலைபேசி வாயிலாக பேசாதீர்கள். அதிக நேரம் தொலைபேசியில் செலவு செய்யாதீர்கள். முடிந்தளவு நேரில் பார்த்து பேசுங்கள். நீங்கள் உங்கள் காதலியுடன் இல்லாத நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள். காதலிக்க ஆரம்பிக்கும் போது உங்களின் வேலைகளை அலட்சியம் செய்துவிட்டு நீங்கள் உங்கள் காதலியுடன் பேசுவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். நாளடைவில் உங்கள் காதலியுடன் பேசுவதை குறைத்துவிட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவீர்கள். இது உங்கள் காதலிக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இதுவே பின்னாளில் உங்கள் உறவில் விரிசல் விழ காரணமாகலாம். அதனால் நீங்கள் இருவரும் நேரில் பேசும்பொழுது, நேரில் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இயலாது. உங்கள் காதலியுடன் உங்களின் முழு நேரத்தையும் செலவிடலாம். மனமிட்டு பேசுவது, கேளிக்கை செய்வது, சில முக்கியமான முடிவுகள் எடுப்பது, இது போன்ற விஷயங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நீங்கள் செய்ய முடியும். இதை கடைபிடிக்கும் பொழுது காதலிக்க ஆரம்பிக்கும் போது நெருக்கமாக இருந்த நீங்கள் பின்னாளில் உங்கள் உறவில் விரிசல் விழுவது குறையும். எப்பொழுதும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. காதலிக்க ஆரம்பிக்கும் போது இருப்பது பின்னாளில் மாற்றம் அடையும் போதுதான் பிரச்சனை ஏற்படும். இது ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் உள்ள பொதுவான பிரச்சனைகள்தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி.